நிகழ்ச்சி நேயர்களுக்கு முதற்கண் என் வணக்கம். என் நூல் மூலமாக என்னுடைய முதல் நூலை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் காலனியில் நடந்த கலாட்டா, இது என்னுடைய முதல் புத்தகம். இந்த பெயரை வைத்ததே திரு ரவி தமிழ்வாணன் அவர்கள்தான். அதை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இது ஒரு சிறுகதை தொகுப்பு. சில நேரங்களில் வெள்ளை காகிதமும் புது பேனாவும் கிடைத்தால் எதையாவது எழுத தோன்றும். ஆர்வம் அதிகமானால் அது கட்டுரை, கவிதை, கதை என உருவ எடுக்கும். அப்படியாக எழுத துவங்கியது தான் என் எழுத்துக்கள். எங்காவது வழிபயணத்தில் நான் உணர்ந்த கண்ட காட்சிகள் தான் என்னை எழுது தூண்டின. தற்போது அந்த படைப்புகளின் ஒரு பகுதி நூலாக வருவது கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். வாசகர்களை மகிழ்ச்சியடைய வைத்தால் அது நான் பெரும் பரிசாக நினைத்து மகிழ்ச்சி அடைவேன். இதில் உள்ள கதைகள் ஜன்னல்கள் என்னும் தலைப்பில் ஒரு 10 கதைகளும், அருவி என்னும் தலைப்பில் 5 கதைகளும் வருகின்றன. முழுக்க முழுக்க நகைச்சுவை நிரம்பியதாக இருக்கும். திருவெல்லிக்கனியை சுற்றி இந்த கதை ஓடும். இதன் கதாநாயகரும் கதாநாயகியும் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள். அதன் பின்னர் குழம்பு பொடி. குழம்பு பொடி ஒரு நாயை பற்றிய கதை, அதை படித்து பாருங்கள், புரியும். சற்றே காமெடி கலந்தது. 2 உலகம் 1, இது ஒரு தாத்தாவினுடைய ஆசை வெளிப்படும் இக்கதையின் மூலமாக. எந்திர உலகம். எந்திர உலகம் துபாயில் நாங்கள் வாழ்ந்த பொழுது நடந்த நிகழ்ச்சியை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு சிறுகதை, பிடிக்கும் என நினைக்கிறேன். அடுத்தது மொட்டுக்கள். மொட்டுக்கள் நான் தனிப்பட்டு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு கதை. சிறு குழந்தைகள் வேலைக்கு செல்வதை கண்டு நாம் வருத்தப்பட்டிருக்கிறோம். அந்த குழந்தை தொழிலாளர்களை பற்றிய ஒரு கதை. ஏதாவது ஒரு மறுமலர்ச்சி வருமா என ஏங்கி தவிக்கும் சிறு குழந்தைகள், அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க இந்த கதை ஒரு விதத்தில் உதவிகரமாக இருக்கும் என நினைக்கிறேன், யோசிக்க வைக்கும். அடுத்தது ஸ்ரீராமஜெயம். இது லேசாக பக்தி கலந்த ஒரு கதை, தெய்வ செயல், உண்மையில் நடந்த ஒரு கதை தான். ஒரு பையன், அவன் ஸ்கூலுக்கு போக ரெடியாகிறான். புத்தகங்கள் வாங்க காசில்லை, அம்மாவிடம் கெஞ்சுகிறான். அம்மா முடியாது என சொல்லிவிட்டு கூலி வேலைக்கு போகிறாள். பின்னர் அவனுக்கு பிரியமான சைக்கிள் கடைக்காரரை அணுகிறான், கவலையுடன் நிற்கிறான். அந்த கடைக்காரர் அவனுக்காக பேனா, பென்சில், புத்தகம் வாங்கி தருகிறார். அதை கண்டு அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து ஸ்கூலுக்கு போகிறான். அம்மா அவளுடைய தோழியுடன் கூலி வேலைக்கு போகிறாள். வயலில் வேலை செய்யும் பொழுது மண்ணிலிருந்து ஒரு ராமர் சிலை கிடைக்கிறது. அந்த ராமர் சிலை குழந்தை வடிவில் இருக்கிறது. அதை எடுத்து அவள் மடியில் கட்டிக்கொள்கிறாள். கட்டிக்கொண்டு அவள் தோழி தலைவரிடம் ஒப்படைக்கலாமா என கேட்கும் பொழுது, வேண்டாம், இதை ஒப்படைத்தால் அது அவ்வளவு சரிபடாது என கூறிவிட்டு பின்னர் ஒரு துணியில் கட்டி ஒரு குளத்தில் போட்டு விடுகிறாள். அந்த குளத்தில் அது அடியில் போய் தங்கிவிடுகிறது. அதே நேரம் அவளுடைய குடிகார கணவன் மண்ணில் விழுந்து சேரில் எழுந்து வருகிறான். அப்பொழுது யாரும் உதவாத காரணத்தினால் அவன் தன்மானம் பாதிக்கப்பட்டு ஒரு வருத்தத்துடன் வீட்டுக்கு வருகிறான். அன்று அவனுக்கு சற்று அறிவு வருகிறது, குடியினால் எவ்வளவு அவமானங்களை சந்திக்க நேர்கிறது என்பது. அதே நேரம் இவள் குலத்தில் ராமரை கிடத்திய பின்பு நேராக வீட்டுக்கு வருகிறாள். அவள் குடிகார கணவனை கண்டு வருத்தத்துடன் சமையல் செய்கிறாள். இரவு கடக்கிறது. மறுநாள் ஒரு சாமியார் ஒருவர் அந்த இடத்தை கடந்து போகிறார்.
அவருக்கு எதேச்சையாக காரி பெயராகிறது. சற்றே ஆசுவாசப்படுத்தி கொள்ளலாம் என அருகில் ஏதேனும் கோயில் உள்ளதா என விசாரிக்கிறார். அவருக்கு ராமர் கோயில் காட்டப்படுகிறது. அங்கே சென்று அவர் அமர்ந்து அந்த படிக்கட்டில் அமர்ந்து யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கையில் இருந்த வைர மோதிரம் அந்த குளத்தில் தவறி விழுகிறது. அதை எடுக்க ஆட்களை தேடும் பொழுது அந்த சிலை கிடைக்கிறது. திரும்பவும் அது அதன் கோயிலுக்கு போய் சேர்கிறது. இந்த கதை மிகவும் நன்றாக இருக்கும், படித்து பாருங்கள். தெய்வ செயலை சார்ந்து இருக்கும், படித்து பாருங்கள். சோழமன். நான் தஞ்சையை சேர்ந்தவள். தஞ்சைக்கே உரிய வீரம் எல்லாரிடமும் உண்டு. இந்த சோழமன் கதை மூலமாக தஞ்சையில் உள்ள அரண்மனையும் அதை சுற்றியுள்ள இடங்களையும் யதார்த்தமாக இப்போதைய வாழ்க்கை முறையில் எழுதியுள்ளேன், படித்து பாருங்கள். திகில் மருத்துவம். இது விழிப்புணர்வு தரக்கூடிய ஒரு கதை. மருத்துவ உலகை பற்றியது. என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த வேதனைகளின் வெளிப்பாடு. பல விமர்சனங்களை இந்த கதையை சார்ந்து வந்தன. அதை எதிர்கொள்ள வேண்டி வந்தது. திகில் மருத்துவம் 2. இது வந்து பெண்களின் உடல்நலம் குறித்த ஒரு விழிப்புணர்வு பகுதி. பல விஷயங்கள் நமக்கு தெரியாமலே போகிறது. அதை அனுபவிக்கும் பொழுது தான் அதன் கஷ்ட நஷ்டங்கள் நமக்கு தெரிய வருகிறது. அதை நான் எழுதியுள்ளேன். அதுவும் விமர்சனத்துக்கு ஏற்பட்டது. விமர்சனங்களை எதிர்கொள்ள நேர்ந்தது. யாரேனும் விழிப்புணர்வு அடைந்து பலன் பெற்றால் நல்லது. அடுத்தது பழிக்கு பழி. இது ஒரு பேய் கதை. நிஜமாகவே நடந்ததாக கேள்விப்பட்டேன். நான் கோவையில் வசிக்கும் பொழுது படிக்கும் காலத்தில் அங்கே ஒரு பேய் இருக்கிறது, செல்லாதே என சொல்லி அந்த கதையையும் சொல்லி வளர்த்தார்கள். அதை நான் கதையாகவே எழுதிவிட்டேன். விசாரித்து பார்த்தால் உங்களுக்கு கூட புரியும். அந்த இடம் சென்றால் கடமைகள். என் தந்தையின் வாழ்க்கையை சார்ந்தது. அவர் எந்தவித கெட்ட பழக்கங்களும் இல்லாத ஒரு மாமனிதர். அவருக்கு கேன்சர் வந்தது. கேன்சரினால் அவர் பட்ட கஷ்டங்கள் சொல்ல முடியாது. அவரை மையமாக வைத்து எழுதப்பட்ட கதை கடமைகள். நாம் சில சமயம் கடமைகளை தவறிவிடுகிறோம், பல காரணங்கள் சொல்கிறோம், ஆனால் கடமை தவறிவிட்டது தான் உண்மை. இந்த கதை சிறுகதை தான். அதன் மூலமாக ஏதோ சொல்ல வந்திருக்கிறேன், புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளட்டும். வெற்றி எனப்படுவது யாதெனில். இதுவும் என் வாழ்க்கையில் நடந்த கதை தான். அறிவு எந்த அளவுக்கு முக்கியம், படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை குறிப்பிடும் இந்த கதை மூலமாக. இந்த சிறுகதை தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் படித்து பாருங்கள், மற்றவர்களுக்கும் பரிந்துரையுங்கள். மற்றும் பல புத்தகங்களை வெளியிட்ட மணிமேகலை பிரசுரம் என் புத்தகத்தையும் வெளியிடுவது. நீங்களும் வாங்கி பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.